ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கர்மா நாட் நாட் செவன் கேமிங் தமிழ் சேனல். நம்மளோட சேனலில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், பக்ஸ் வீடியோ, அப்புறம் வந்து ஏதாவது அப்டேட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தைசுவா கேரக்டர் அப்படி வந்து ஒரு கேரக்டர் வந்து இன்றைக்கி மட்டும் கொடுத்துருக்காங்க, 24 மணி நேரத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டரோட பவர்னு தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்லேருந்து லெவல் சிக்ஸ் முடிக்க இருக்குது. ஆனால் லெவல் 1லேருந்து லெவல் 3 முடிக்க 0.2 தான் அந்த ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் லெவல் 4லேருந்து லெவல் 6 முடிக்க 0.3 கொடுத்துருக்காங்க, சேமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கூல்டவுன் டைம் இருக்குல்ல, அந்த கூல்டவுன் டைம் மட்டும் ஒவ்வொருக்கும் வந்து 10 நிமிஷம் 10 தான் குறைகிற மாதிரி வந்து இருக்குது. இதோட பவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. இதோட பவர் வந்து சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், அது தெரியாமல் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த கேரக்டரை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபீடு ரொம்ப ஸ்பீடாக பொறுமைக்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்டிவ் ஸ்கில் தான். அதேமாதிரி கூல்டவுன் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஆகுது, பார்க்க வந்து லைட்டாக வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப இம்பாக்ட் வந்து தரும் இந்த கேரக்டர். இந்த கேரக்டரோட ஃபஸ்ட்டு ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா கண் கனி வெடி இல்லை, அந்த வெடிகுண்டு இருக்குல்ல, அந்த கிரனேடை தூக்கி போட்டுட்டு இதோட ஸ்கில் வந்து கீழே இருக்கும் ரெண்டு. ஃபஸ்ட்டு இதை ஆக்டிவேட் பண்ணால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக வந்துருக்குன்னு பார்த்துருக்கீங்க. கொஞ்சம் பக்கத்துலேயே வந்துட்டு அதே வெடிச்சிருச்சு. இது ரெண்டாவது வந்து கரெக்டாக பண்ணுறேன் பாருங்கள், ரெண்டு ஸ்கில்லு தருவாங்க. இப்போ பாருங்க, ஃபீடாக ஓடிட்டேன், கரெக்டாக கிரனேடு பக்கத்து போய் ஆக்டிவேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கிரனேட் அங்கே வெடிக்குது. இது வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி இதோட பவர் வந்து வேறு லெவலில் இருக்குது. இங்கே ஒரு கிரனேடு போட்டாச்சு, வேகமாக ஓடி போய் ஆக்டிவேட் பண்ணோம்னா இங்கே வந்துடும் இந்த கிரனேட், அப்புறம் தான் வெடிக்கும். ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அது இல்லாமல் எனிமியை ரஷ் பண்ணுறப்பையும் இது வந்து ரொம்ப வேகமாக வந்து ஓடுங்க பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக ஓடிச்சு. லேண்ட்மேன் வெடித்ததே தெரில, லேண்ட்மேனாக அது வந்து இந்த கிரனேட் வெடித்ததே தெரில, அந்தளவுக்கு வேகமாக ஓடிடுது. இதில் வந்து ஸ்டார்டிங் எடுத்தவொடனே நமக்கு வந்து ரெண்டு இது கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எனிமி இருந்தேன், டக்குன்னு ஓடிட்டேன், டக்குன்னு ஓடி போய் வந்து கவர் எடுத்துட்டேன். கவர் எடுத்து என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டேன். அங்கே இருக்கேன், அவனுக்கு வந்து நான் வந்ததே தெரில, அந்தளவுக்கு வந்து அங்கே ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ வேகமாக ஓடுது, டக்குன்னு நீங்கள் கவர் எடுத்துக்கலாம். ரஷ் பண்ணுறப்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயாவில் விக்டோரியா எடுத்துட்டோம், அந்தளவுக்கு ஃபீடாக இருந்துச்சு. அது வந்து ஜோன் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜோனுக்கு ரொம்ப உள்ளுக்கு வந்துட்டேன். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ரெண்டு இது தருவாங்க, ஒன்று ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இன்னொரு 5 செகண்டில் வந்து இன்னொன்று வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று இது ரெண்டுத்தையும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு கூல்டவுன் ஆகி அது வந்து ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ரொம்ப எடுத்துக்கிறது. அதேமாதிரி இந்த ரெண்டு ஸ்கில்லையும் வந்து நீங்கள் வந்து கரெக்டான டைம் யூஸ் பண்ணணும், வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இதோட டிராபேக்ஸை வந்து நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனில் வந்து ஒளி எனிமி வந்து இந்த சைடு ஓடிக்கிட்டு இருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக வந்து வந்துருச்சுன்னு பார்த்துக்கோங்க. கெல்லி கேரக்டர் கூட நம்மகிட்ட இல்லை, ஆனால் நம்ம வந்து இந்த தைசுவா கேரக்டர் வச்சே நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இந்த கேரக்டர் எப்படி வரப்போகுது நமக்கு தெரில, ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த அலாக்கு, ஸ்கைலர், அப்புறம் வந்து CR7 இந்த கேரக்டர்லாம் வந்து அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்பா நினைக்கிறேன். லேண்ட்மேன் வந்து வச்சாச்சு, லேண்ட்மேன் வச்சுட்டு இங்கே வந்தாச்சு. லேண்ட்மேன் வந்து எவ்வளோ சீக்கிரமாக கிடைக்குது, டேமேஜ் உள்ளதான்னு சொல்லி பார்க்க வேண்டியதான். லேண்ட்மேன் இருக்கா, நம்ம வந்து ஓடி விட்டோம், தைசுவா கேரக்டர் ஆன் பண்ணி விட்டோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக ஓடிருக்கேன்னு பாருங்கள், கொஞ்சம் மிஸ்ஸு பக்கத்தில் போய் அது வெடிக்கிறனால வந்துருச்சு. அந்த இது சோப்பு கலரே காட்டிடுச்சு, ஆனால் இருந்தாலும் அது வந்து தாண்டி வந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். அந்தளவுக்கு வந்து ஸ்பீடு வந்து வேறு லெவலில் இருக்குது. இதை வச்சு விளாட்றப்போ வந்து சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு, டக்கு டக்குன்னு ஃபீடாக ஓடிக்கிட்டு இருந்தேன். வந்துட்டோம் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இது வந்து என்ன ஆகுதுன்னா இதோட டிராபேக்ஸ், இதை வந்து எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நின்றுட்டு நீங்கள் அமுக்கிட்டு இங்கே வந்து ஓடக்கூடாது. நின்றுட்டு அந்த ஸ்கில்லை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடினீங்கன்னா அது வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. அப்படி வந்து ஓடினாலும் அந்த ஸ்கில்லுக்கு வந்து ஒரு இதுவுமே இல்லை. அப்புறம் நீங்கள் ஓடிக்கிட்டு போது ஆக்டிவேட் பண்ணி தவக்கூடாது, ஜம்ப் பண்ணாலும் அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஜம்ப் பண்ணாலும் அந்த இது ஸ்கில் வந்து வேஸ்ட் ஆயிடுது. அதேமாதிரி நின்றுட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஓடக்கூடாது. கரெக்டாக நீங்கள் ஓடுறப்ப தான் அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணணும். அதேமாதிரி அந்த ரெண்டு தான் தருவாங்க, ரெண்டு தான் வந்து கரெக்டாக பார்த்து ஆக்டிவேட் பண்ணணும். இந்த வீடியோ வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், முடிஞ்சால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய் பாய்.